உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். எதுக்கு எடுத்தாலும் தம்பி தம்பின்னு பெருசா பேசுறீங்களே, எல்லாமே பொய்யான பாசம் தானே? பொய்யான பாசம் தானே? பத்து வருஷமா தம்பிங்களை ஏமாத்தி உங்க பேர்ல மட்டும் போஸ்ட் ஆபீஸ்ல பணம் போட்டிருக்கீங்களே, தப்பில்லையா? சொல்லுங்க மாமா, தப்பில்லையா இது? அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. மிஸ்டர் ராஜசுந்தரம் மாமியா இருக்கு, அதாவது ரேவதியோட அம்மா சிவகாமிக்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்திருக்காரு. அது தம்பிங்களுக்கு தெரியுமா? அக்கா, மாமாவை கூட்டிட்டு உள்ள போங்க, நாங்க பேசிட்டு வந்து என்னன்னு சொல்றோம். என்ன அவசரம்? இருங்க இருங்க, போகலாம். இன்னும் பேச வேண்டியது எவ்வளவோ இருக்கு. என்ன இருக்கு பேச வேண்டியது? என்ன இருக்கு? அப்படி ஏதாவது பேச வேண்டியது இருந்தா அது எங்க கிட்ட பேசுங்க. அக்கா, நீங்க மச்சானை கூட்டிட்டு உள்ள போங்க. ரெண்டு பேரும் சும்மா தான் இருங்களா, ஏதோ சொல்றாங்க, என்னதான் கேப்போம். எஸ் எஸ் See, both you don't tell. You tell. நாங்க என்ன சொல்றது? அன்பு சொல்லுங்க. மாமியாருக்கு திருட்டுத்தனமா நெக்லஸ் வாங்கி கொடுத்தத பார்த்த ஐ விட்னஸ் நீங்க தானே, சொல்லுங்க. ஆமா அன்பு, நான் தான். அது யார் ஐ விட்டு? ஐ விட்டு இல்ல, ஐ விட்னஸ், அதாவது கண்ணால் கண்ட சாட்சி. ஆமா, நான் தான் கண்ணால பார்த்த சாட்சி. அண்ணன் சிவகாமி அத்திக்கு நெக்லஸ் கொடுத்தாரு, அவங்கள அதை ஆசையா வாங்கி போட்டு போய் சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் கொஞ்சம் கையில பணத்தை கொடுத்து பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் இறக்கி விட்டு வந்தாரு. இல்லனா அக்கா அப்புறம் பேசிக்கலாம், நீங்க கூட்டிட்டு போங்களே. அப்போ உங்களுக்கும் தெரியுமா? ஏன் என்கிட்ட சொல்லல? ஒரு விஷயம் யாருக்கும் தெரியாம ஒரு குடும்பத்துக்கு தெரியாம மறைச்சு செய்யறாங்கன்னா அப்ப மனசுக்குள்ள ஏதோ இருக்குன்னு தான் அர்த்தம். அனி, உண்மையாவே உங்களுக்கு தெரியாதா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? ஏன் குட்டி,
நான் ஏன் நடிக்கணும்? என்னங்க சொல்றாங்க? அம்மாவுக்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்தீங்களா? இந்த வயசுல அதுக்கு நெக்லஸ் எல்லாம் தேவையா? எதுக்குங்க அப்படி பண்ணீங்க? அண்ணே உண்மையை சொல்லுங்க. ஏன் உங்க அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தது உங்களுக்கே தெரியாதா? அதன் சீமாட்டியார் தெரியாதுன்னு சொல்றாங்கடா, அப்புறம் என்ன தெரியாதான்னு கேள்வி? என்ன அண்ணியை பத்தி நமக்கு தெரியாதா? நான் சொல்றேன்டா, சீமாட்டியாருக்கு தெரியாது. அண்ணி ரியலி யூ டோன்ட் நோவா? தெரியலங்க அண்ணி, யூ டோன்ட் நோவா? அண்ணனை போஸ்ட் ஆபீஸ்ல பார்த்தேன், 10 வருஷமா பணத்தை போட்டு வைக்கிறாருன்னு சொன்னாங்க. போஸ்ட் ஆபீஸ்ல பணம் போடுறது தப்பா? பணம் போடுறதுல ஒண்ணு தப்பு இல்ல, யாருக்குமே தெரியாம ரகசியமா அண்ணன் பேர்ல மட்டும் போடுறது தான் தப்பு. ஷூ, இதுல என்ன தப்பு இருக்கு? அவரு உழைக்கிறாரு, அவரு சேர்த்து வைக்கிறாரு, உங்களுக்கு என்ன வந்தது? இது அவரு சொல்ல சொல்ல நான் ஒண்ணும் கேட்க மாட்டான். என்ன பேசுறீங்க? அப்ப மத்தவங்க நிலைமை, உழைக்கிறாரு உழைக்கிறாருன்னா குடும்பத்து தோட்டம் தானே? பொது தோட்டத்துல தானே விவசாயம் பண்றாரு, அப்ப வர வருமானம் எல்லாருக்கும் சொந்தம் தானே? தம்பிங்களுக்கு தெரியாம இன்னும் என்னெல்லாம் நடக்குதோ? எஸ், சம்திங் வாட் நடக்குது மாமா. அத ரேவதி அக்கா தான் சொல்லணும், ஏனா அவங்க தான பிளான் பண்ணி கொடுக்கறதே. ரோஷ்னி மரியாதையா போயிடுங்க இங்க, இதுக்கு மேல நீங்க ஒரு வார்த்தை கூட பேச கூடாது. நாங்க பேச கூடாதுனா ராசு மாமாவை பேச சொல்லுங்க, அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லாம இருக்காரு. அவன் எதுக்கு பதில் சொல்லணும்? அரை ஏக்கடுக கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு ராசு கொண்ட தலை எடுத்து கிடையாது. கேள்வி கேக்குறானா? கேள்வி ஐயா, நீ எதுக்குப்பா இங்க உட்காந்துட்டு? எந்திரிப்பா, நீ வரைக்கு போ. ஏன்னா ஏதாவது சொல்லிட்டு போங்க, அப்பதானே எங்களுக்கும் தெரியும் ஏதாவது இருக்கா இல்லையான்னு. அண்ணா நடந்ததே நடந்து போச்சு, இனிமே என்ன பண்ணாலும் எங்க கிட்டயே ஒரு வார்த்தை சொல்லுங்க. குட்டி அவ்வளவுதான் உனக்கு, மரியாதையா போயிடு. கயல் என்ன பேசுற நீ? குட்டி மாமா ஒண்ணு யாரோ கிடையாது, இந்த சொத்துல அவருக்கும் பங்கு இருக்கு, கேள்வி கேட்கதான் செய்வாரு. நெக்க வச்சு கேள்வி கேக்குறாங்கல்ல, வாய திறந்து பதில் சொல்லுங்க. அக்கா என்ன சொல்லணும் ஒண்ணு சொல்ல தேவையில்ல, மாமா நீங்க போங்க. இருக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனுங்களே அதுக்கு நின்று பதில் சொன்னா நீங்க போங்கன்றியா?